தேவ சமூகத்திலே நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். ஆமென். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலே நான் உங்களோடு கூட அறுவடை குறித்த மிக முக்கியமான காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். நாம் ஆண்டவருக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்களாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களோடு கூட தேவ வார்த்தையை நான் பகிர்ந்து கொண்டேன். இந்த நாளிலே நான் உங்களோடு சில முக்கியமான காரியங்களை தேவ சமூகத்திலிருந்து நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். கடந்த நாளில் நாம் வாசித்தோம் யோவான் 4:35 வசனத்தை நாம் கடந்த வாரத்தில் நாம் வாசித்தோம். தயவு செய்து வாசிங்க பாப்பா, அந்த வசனத்தை மறுபடியும் வாசியுங்கள். அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும். அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறதில்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று. விளைந்திருக்கிறது என்று. உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய திருச்சபையில மிகவும் முக்கியமான ஒரு காரியமாய் இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ரோக்ராம்ஸ். ஆனா காட்ஸ் ப்ரோக்ராம் என்ன, தேவனுடைய திட்டம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த ப்ரோக்ராம்ஸுக்கு வெளியே தேவனுடைய திட்டம் நிறைய இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ப்ரோக்ராம்ல யார் இருக்கிறா, இந்த ப்ரோக்ராம்ல மெயின் ஆள் யாருன்னா, பாஸ்டர் ஜேம்ஸ் இருவர் இருப்பாரு, இல்லாட்டி பாஸ்டர் மோசஸ் இருப்பாரு, இல்லாட்டி பாஸ்டர்மா இருப்பாங்க, இவங்க தான் மெயின் ஆள். ஆனா தேவனுடைய ப்ரோக்ராம்ல மெயினான ஆள் யாருன்னா நீங்க தான். அல்லேலூயா. தேவனுடைய திட்டம் என்னவென்றால், அறுவடையின் திட்டமே தேவனுடைய திட்டம். ஆமேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, தேவன் எனக்கென்று சொல்ல, நான் சொல்றது சொல்லுங்க, தேவன் எனக்கு என்று ஒரு அறுவடையின் திட்டத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பண்ணையில நாம் எல்லாரும் வேலையாட்களாக இருக்கிறோம். ஆமேன். தேவனுக்கு ஒரு பெரிய பண்ணை இருக்குது. அந்த பண்ணை எதுன்னு சொல்லுங்க பாப்போம். ஜனங்க, உலகம் ஃபுல்லா இருக்கிறதெல்லாம் தேவனுடைய பண்ணை. இப்போ நம்ம பண்ணை வீடு நம்மலாம் யாரு, நம்ம சொல்லுங்க, பண்ண வீட்டுக்காரங்கன்னா ரொம்ப பெரிய ஆட்கள் இல்லையா. பண்ண வீட்டு ஆட்கள் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, போய் அறுத்து கொண்டு வந்து என்ன செய்யணும், களஞ்சியத்தில் சேர்க்க வேண்டும். ஆமேன். இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம், களஞ்சியத்தை கட்டி வைத்திருக்கிறோம். களஞ்சியத்தை கட்டி வச்சிருக்கிற நம்மளால என்ன செய்ய முடியலன்னா, அறுக்க முடியல. அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் அறுவடை குறித்த மிகப்பெரிய பாரத்தை நம்முடைய இருதயத்தில் தேவன் வைக்கும்படியாய் விரும்புகிறார். ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், உங்கள் கண்களை என்ன செய்யுங்கள், ஏறெடுத்து பாருங்கள். இன்றைய திருச்சபையில இன்றைய வாலிபர்களுக்குள்ள இல்லாத ஒன்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறுவடை குறித்த சிந்தை. என்ன சொல்லணும்னா, அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும், அநேகர் இந்த உலகத்தின் மிக மோசமான சூழ்நிலைகளிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் என்கிற அந்த காரியத்தை குறித்த தெளிவான விஷன் நமக்குள்ளே இல்லாமல் போகிவிட்டது. அல்லேலூயா. கடந்த 10-20 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் வாலிபனாக இருந்த போதெல்லாம், யாரெல்லாம் ஸ்பெஷல் ஸ்பீக்கர்ஸ் வருவாங்களோ, ப்ரீச்சர்ஸ் வருவாங்களோ, அவங்கெல்லாம் எங்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னதெல்லாம் என்னென்னா, நீ தேவனுக்காக எழும்பி என்ன செய்யணும், பிரகாசிக்கணும், நீ தேவனுக்காக ஊழியம் செய்ய வேண்டும். கடந்த 20-25 ஆண்டுகளுக்கு முன்பதாக நாங்கள் கேட்ட செய்திகள் எல்லாம் எங்களை அழைத்தது. எதற்காக அழைத்ததுன்னா, அறைகூவல் விட்டு எதனக்கு எதுக்காக அழைச்சதுன்னா, எழும்பி வா, தேவனுக்காக நீ என்ன செய்ய வேண்டும், அறுவடை செய்கிறவனாய் மாற வேண்டும். ஆனா இன்னைக்கு நாம கேட்கிற செய்தியெல்லாம் மேக்சிமம் என்ன சொல்லுது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், நீ இன்ஜினியரிங் படித்து முடித்த உடனே கர்த்தர் உனக்கு வேலையை தருவார், நீ போய் வேலையை சேர்ந்த உடனே தசம பாகத்தை கொண்டு வந்து என்னிடத்துல என்ன செய்து விட்டு போ, கொடுத்து விட்டு போ, கர்த்தர் உன்னை என்ன என்ன செய்வார் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்க்க முடியாமல் சரியான தேவைக்கு நிகராய், இந்த உலகம் தேவனுடைய திட்டம் என்கிற மிகப்பெரிய தேவைக்கு நேராய் நம்முடைய பார்வை போகாதபடிக்கு பிசாசு இந்த உலகத்தின் ஆசாபாசங்களையும், இந்த உலகத்தின் வெற்றிகளையும், இந்த உலகத்தின் பெரிய சம்பாத்தியத்தையும், இந்த உலகத்தின் மற்ற காரியங்களையும் காண்பித்து ஒரு ஆவிக்குரியவனின் கண்களை பிசாசு குருடாக்கி வைத்திருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு தேவ ஊழியர்களாக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, நமக்கு என்ன பெருசாயிடுச்சுன்னா, பணம் தான் என்ன ஆயிடுச்சு,
பெருசாயிடுச்சு. நமக்கு ஊழியம் மிகவும் சாதாரணமாகி விட்டது. அறுவடை பணி என்பது மிகவும் சாதாரணமாகி விட்டது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு அறுவடை பணி தான் மிகவும் முக்கியமானது. அல்லேலூயா. திருச்சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்களை என்ன செய், ஏறெடுத்து பாருங்கள், அறுவடை இப்பொழுதே ஆயத்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு நான் என்ன உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன் அப்படின்னு கேட்டா, கிறிஸ்துவின் கண்களிலே தெரிந்த அந்த தேவை நம்முடைய கண்களிலே தெரிய ஆரம்பிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எதை பார்த்தார், எப்படி பார்த்தார், அந்த பார்வை எனக்குள்ளே வந்து விட்டதென்றால், திருச்சபைக்குள்ளே கிறிஸ்துவின் பார்வை வந்து விட்டதென்றால், கிறிஸ்து இந்த வயல் நிலங்களை எப்படி பார்க்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக மிகப்பெரிய வித்தியாசம் உண்டாகிவிடும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு வயல் நிலத்தை பார்க்கும்போது, அவர் ஓவர் வியூவாக பார்க்கும்போது எதெல்லாம் பார்த்தார் அப்படின்னு கேட்டால், வழி அருகே விழுகிற விதைகளை பார்த்தார், கற்பாறை நிலத்தை பார்த்தார், அதுக்கப்புறம் முள்ளுகளை பார்த்தார், அதுக்கப்புறம் நல்ல நிலத்தை பார்த்தார். ஆமென். அல்லேலூயா. என்ன நல்லா கவனிங்க, நான் சொல்கிறத நல்லா கவனிச்சுக்கணும். கிறிஸ்து ஒரு வயல் நிலத்தை பார்க்கும்போது என்னென்னலாம் பார்க்குறாருன்னா, அந்த வயல் நிலத்து பக்கத்தில் இருக்கிற வழி, அந்த வயல் நிலத்து பக்கத்தில் இருக்கிற பாறை, அந்த வயல் நிலத்துக்குள்ளே இருக்கிற முட்கள், அதே இடத்துல கொஞ்சம் நல்ல வயல். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இந்த ஸ்டம்பிளிங் பிளாக்ஸ் எல்லாம் எடுத்து போடாமல் உன்னால் விதைக்கவும் முடியாது, அறுக்கவும் முடியாது. அல்லேலூயா. தடைகள் இன்றைக்கு உலகம் முழுவதிலும் இருக்கிறது. இன்றைக்கு தேவன் பார்வையில் நாம் தேவ சமூகத்தில் இருந்து நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வி ஆர் கோயிங் டு லிஃப்ட் அப் அவர் ஐஸ் அண்ட் லுக் ஆன் த ஃபீல்ட்ஸ். நாம் வயல் நிலத்தை நாம் பார்க்க போகிறோம். எப்படி ஆண்டவர் பார்க்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9:36 வாசிக்கும் போது, ஆண்டவர் அந்த பார்த்த விதத்தை பார்த்தீங்கன்னா, கிறைஸ்ட் சா த நீடு ஆஃப் த பீப்புள். தேவன் இயேசு ஜனங்களுடைய தேவையை பார்த்தார். வாசிங்க பாப்போம். அவர் திரளான ஜனங்களை கண்டபோது, அவர் திரளான ஜனங்களை கண்டபோது, அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல், அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல், ஓய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தபடியினால் அவர்கள் மேல் மனதுருகி. நல்லா கவனிங்க. He moved with compassion on them. இயேசுவுக்கு அவர்கள் மேல் மனதுருக்கம் உண்டானது. ஏன் மனதுருக்கம் உண்டானது? Because they are fainted. ஜனங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னா, இங்கிலீஷ் பைபிளில் ஃபெயின்டட் அப்படின்னு இருக்கு, தமிழ் பைபிளில் எப்படி இருக்கு, தொய்ந்து போனவர்கள். தொய்ந்து போனவர்கள்னா, வாழ்க்கையில் எதை பற்றியும் ஒரு காலத்தில் கேர் இல்லாமல் வாழ்ந்தவன், இப்போ என்ன பண்ணுறான், எதை பார்த்தாலும் எனக்கு பிடிக்கல, எங்கள் வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி இருக்கு, எனக்கு ஜீவனே இல்லாத மாதிரி இருக்கு, ஐ ஃபீல் ஸோ டெஸ்பரேட், எனக்கு என்னமோ எல்லாமே போயிட்டது மாதிரி இருக்குது, எனக்குள்ள ஏதோ நடந்துருச்சு. நல்லா கவனிங்க, மனிதன் தொய்ந்து போகிறான். ஒருவன் ரொம்ப தூரம் ஓடுறான்னு வச்சுங்களேன், எவ்வளோ தூரம் ஓடுவான் ஒரு மனுஷன், அதிகபட்சம் ஒரு பெரிய மாரத்தான் ஓடுற வீரனாக இருந்தாலும் இருக்கட்டும், 50 கிலோமீட்டர் ஓடுவானா? ஒரு 50 கிலோமீட்டர் ஓடின பிறகு, எனக்கு இப்போ என்ன வேணும், ஏதாவது தண்ணி வேணும், திரும்ப ஏதாவது குடிக்க. இந்த உலகத்தில் ஓடி 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 வெளியே இருக்கிறவங்களாம் மயக்க நிலைமையில் இருக்கிறான். அவனால் தெய்வத்தை தேடி தேடி பார்த்தான், கண்டுபிடிக்க முடியல. நிம்மதியை தேடி தேடி பார்த்தான், கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் எல்லா கவிஞனும் கண்டிப்பாக ஒரு வரி இதை வச்சுருப்பான் அவனுடைய பாடலில். கவிஞர் கண்ணதாசனாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, அவன் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லிப்பான், நிம்மதி நிம்மதி எங்கே எங்கே என்று தேடி அலைந்தேன், அது சொல்லுங்கள் எங்கேயும் இல்லை. ஏயா, எல்லா இடத்தையும் தேடி பார்த்து அவன் தொய்ந்து போயிருக்கிறான். ஹீ சர்ச்ட் இன் எவ்ரிதிங். நான் காலையில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசும்போது சொன்னேன், மனிதன் குழந்தைங்க விளையாட்டு தான் திருப்தி ஆகும்னு ட்ரை பண்ணி பார்க்குறான். நீங்கள் நல்லா கவனிப்பு பாருங்க, விளையாடுகிறதுனால குழந்தைகள் என்ன செய்யறதில்லை, திருப்தி ஆகிறதே இல்லை. வாலிபர்கள் பாவம் செய்கிறதுனால என்ன செய்வதில்லை, திருப்தி ஆகிறது. சிகரெட் குடிச்சு பழகினவன் அடுத்து தண்ணி அடிச்சு பழகுவான், தண்ணி அடிச்சு அதுலயே கரகண்டவன், ஏதாவது ட்ரக்ஸ் வேற இருக்குதான் பார்ப்பான், அதுலயே கரகண்டு பார்த்தவன் கடைசியா செத்து போனா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். ஏன்னு கேட்டா, மனிதனுக்குள்ள என்ன கிடைக்கல, திருப்தி கிடைக்கல, நிம்மதி இல்லை. காரணம் என்ன தெரியுமா, கர்த்தர் சொல்றாரு, இயேசு மாத்திரமே நிம்மதி கொடுக்க முடியும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ நிம்மதி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிற மனிதர்கள் உலகம் ஃபுல்லா வச்சுக்கிட்டு நீ மட்டும் நிம்மதியோட வாழ்றியே, அவனுக்கு நிம்மதி இல்லைன்னு உனக்கு தெரியும், அவனுக்கு சமாதானம் இல்லைன்னு உனக்கு தெரியும், அந்த மனிதனை நீ
சமாதானத்தை இயேசு கொடுக்கிறார்னு சொன்னீனா அவன் வாழ்க்கை மீட்கப்படுமே என்று இயேசு கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. சுற்றி இருக்கும் சுத்தி பாருங்க, தன் ஆத்மாவிலே தொய்ந்து போன ஜனங்கள் தான் சுற்றி இருக்கிறார்கள். அல்லேலூயா. தே ஆர் ஃபெயின்டெட். இப்போ மயக்கத்தில் இருக்கிறவன் டக்குன்னு எழுப்புறதுக்கு அவனை திரும்ப கொண்டு வர்றதுக்கு என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு முகத்தில் தண்ணி தெளிப்பாங்க, சோடா கொடுப்பாங்க. ஆனால் சில பேர் சொல்கிறாங்க டாக்டர்ஸ் சோடாலாம் என்ன செய்யக்கூடாதான், கொடுக்கக்கூடாதான். அவனுக்கு முதல்ல நல்ல காற்று வர்ற மாதிரி அவனை என்ன செய்யணும், அவனுக்கு முதல்ல என்ன வரணும், காற்று ஆக்சிஜன் கிடைக்கிற மாதிரி அவனை என்ன செய்யணும், பண்ணணும். அவனுக்கு தேவையான காற்று தண்ணீர், அதுக்கப்புறம் அவனை தூக்கி சில ஒரு பொசிஷனில் வைக்க சொல்கிறாங்க. அப்படிலாம் வச்சாதான் இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்ஸு. மயக்கத்தில் இருக்கிறவன் மயக்கத்தில் இருக்கிறவன் ஒருத்தன் கிடச்சிட்டான் அவங்கக்கிட்ட, நீங்கள் கிட்டக்க போகிறீங்க, கிட்டக்க போய் நீங்கள் பேசுகிறதெல்லாம் அவன் காதில் என்ன செய்யும், விழும். ஆனால் அவனால் ரெஸ்பாண்ட் பண்ண முடியுமா? இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? இந்த உலகத்தில் நீங்கள் யார் போய் சொன்னாலும் சில நேரம் கேட்குறதில்ல. ஏன்னா அவங்க ஆல்ரெடி எதில் இருக்கிறாங்க, கேட்குது காதில். ஆனால் அதை செயல்படுத்துகிற பலன் அவங்கக்கிட்ட, அவங்களுக்கு தேவை ஒரு ஆக்சிஜன். அல்லேலூயா. ஒரு அந்த பிரத் காற்று என்ன செய்யணும், உள்ளுக்குள்ளார் தேவ ஆவியானவர் உங்கள் மூலமாய் அந்த வல்லமை அவங்களுக்குள்ளே கொண்டு வரணும்னு நீங்கள் ஜெபிச்சுட்டு போகும்போது கர்த்தர் உங்கள் மூலமாய் ஜனங்களை தங்கள் மயக்க நிலைமையிலிருந்து விடுதலையாக்கப்பட உதவி செய்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் இந்த நிலைமையில் இருக்கிறவங்களை மாற்றணும்னு நினைக்கிறீங்க? ரெண்டாவதாக அதே வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருக்கிறார்கள். எப்படி இருக்கிறாங்க? நீங்கள் போயிட்டு நீங்கள் வேணால் ஒரு ஆள்கிட்ட கேளுங்க, நீ கடவுளை நம்புறியா அப்படின்னு கேட்டால் சொல்லுவான், ஒருத்தன் நான் நம்புகிறேன் அப்படின்வான். இன்னொருத்தன் அதிலலாம் எனக்கு நம்பிக்கை இல்லைங்க அப்படின்வான். இன்னொருத்தன் சொல்லுவான், எல்லா கடவுளையும் நம்புகிறேன். என்னது? நீங்கள் சொல்கிறதும் கடவுள் தான், நான் சொல்கிறதும் கடவுள் தான், இதோ அவர் இருக்கிறாரு முகமதிய நண்பர், அவர் சொல்கிறதும் கடவுள் தான், எல்லா கடவுளும் ஒன்று தான். இவன் ஒரிஜினலாக மனுஷன் எப்படி இருக்கிறான், சிதறப்பட்டவனாக இருக்கிறான். தே ஆர் ஸ்கேட்டர்ட் இன் ஐடியாஸ். ஒருத்தன் கடவுளே கிடையாதுங்க உறுதியாக சொல்கிறேன் அப்படின்வான், ஒருத்தன் கடவுள் இருக்கிறார் அப்படின்வான், ஒருத்தன் இல்லவே இல்லை நான் சொல்கிறது மட்டும்தான் கடவுள் அப்படின்வான். இப்படி ஏகப்பட்ட காரியம் சில பேர் சொல்லுவான், அந்த இதுக்கு இந்த கடவுள், இந்த இதுக்கு இந்த கடவுள், இதுக்கு இந்த கடவுள், நீ ஒரே கடவுளை வச்சுட்டு என்ன பண்ணுவேன். அல்லேலூயா. இப்படி இப்போ எப்படி இருக்கிறான்னா, அவனுடைய சிந்தையில் சிதறடிக்கப்பட்டவனாக இருக்கிறான். சில பேர் பல கடவுளை வணங்குறாங்க, சில பேர் ஒரே கடவுளை வணங்குறாங்க. ஆனால் உண்மையான கடவுளை, உண்மையான தெய்வத்தை அவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. அல்லேலூயா. உண்மையான தெய்வம்னு சொல்லலறத விட நான் உண்மையான சிருஷ்டிகரை, ஆமேன், த கிரியேட்டர் காட், யார் நம்மை படைத்திருக்கிறாரோ அவரை மனிதனுக்கு அறிமுகப்படுத்துகிற பணியை தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம்மை படைத்த ஆண்டவர் இயேசு படைத்த தன்னுடைய மக்களுக்காக கல்வாரி சிலுவையில் மனிதனின் பாவத்துக்காக பரிகாரம் செய்யும்படியாய் கல்வாரி சிலுவையில் கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தி, இனி வேற ஆடு மாடு நீ வெட்ட வேணாம் மகனே, நீ உன் ரத்தத்தை சிந்த வேண்டாம், உனக்காக நான் சிலுவையில் மரிக்கிறேன் என்று சொல்லி நான் தன்னுடைய ஜீவனையை கொடுத்திருக்கிறார். இந்த சத்தியம்தான் ஒரு மனிதனை ஒன்றான மெய்தேவனாகி இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் என்கிற இந்த சத்தியம்தான் சிதறப்பட்டிருக்கிற மனிதனை ஒன்றாக்க முடியும். அல்லேலூயா அல்லேலூயா. சிதறி இருக்கிற ஜனங்களை ஒன்றாக்கும்படியாய், மயக்கத்தில் இருக்கிறவனை மயக்கம் தெளிய வைக்கும்படியாய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அடுத்தது அங்கே வேதம் சொல்லுகிறது அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், மேய்ப்பன் இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். யார் இல்லாதவர்கள்? மேய்ப்பன் இல்லாதவர்னா என்ன? கைடு அல்லது பாதுகாக்கிறவன், போஷிப்பவன். மெய்ப்பன்னா சங்கீதம் 23 உங்களுக்கு சொன்னேன், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் ஒரு மேய்ப்பன் இருந்தால் ஒரு ஆட்டுக்கு என்ன கிடையாது, ஒரு குறையும் கிடையாது. ஏன்னா ஆடு என்னைக்காவது போய் சம்பாதிச்சிருக்கா? ஆடு சம்பாதிக்காது. ஆனால் ஆடு என்ன செய்யணும்னா சாப்பிடும். என்ன செய்யும்? ஆடு சாப்பிடும். இப்போ ஆடு சாப்பிடணும் அப்படின்னா நம்ம ஊர்லலாம் ஆட்டை அவுத்து விட்டாங்கன்னா அது பாட்டுக்கு என்ன செய்யும், அது பாட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு அது பாட்டுக்கு என்ன செய்யும், சாயங்காலம் சில நேரம் ஒன்று ரெண்டு வராது, அது பார்த்தீங்கன்னா பக்கத்து மந்தையில் எங்கேயாவது என்ன செய்யும், சுற்றிட்டு இருக்கும், அங்கே போய் நைட்டு தேடி என்ன செய்யணும், நம்ம கண்டுபிடிச்சிட்டு வரணும். ஆனால் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற ஆடுங்க இப்படி என்ன செய்யாது, போகாது. அதுங்க எப்படி அப்படின்னு கேட்டால், நம்ம ஊரில் இருக்கிற செம்மறி ஆடு இருக்குது பார்த்தீங்களா, செம்மறி ஆடை தானாக ஓட விட்டதை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? செம்மறி ஆட்டை யாராலையும் என்ன செய்ய முடியாது, செம்மறி ஆட்டை ஒரு மேய்ப்பன் கூடவே இருந்து தான் என்ன செய்ய முடியும், மேய்க்க முடியும். ஆண்டவர் சொல்றாரு நீ வெள்ளாடு மாதிரி தெரியப்படாது தானா போய் மேய்ஞ்சிக்கிட்டு வர்றதுக்கு. ஆண்டவர் சொல்றாரு இந்த மேய்ப்பன் இல்லாத ஆடுகள்னு சொல்லும்போது செம்மறி ஆடுகளை சொல்றாரு. ஒரு மேய்ப்பன் இல்லைன்னா செம்மறி ஆட்டால உயிரோட இருக்க முடியாது. அல்லேலூயா. ஏன்னா அந்த செம்மறி ஆட்டுக்கு மேய்ப்பனே கூட்டிட்டு போய் வயல்ல விடணும், அது அப்பப்ப என்ன பண்ணும் தெரியுமா, அப்படியே திரும்பி பார்க்கும், மேய்ப்பன் இருக்கிறானான்னு.
என்ன செய்யும்? இருக்கிறானான்னு இப்படி திரும்பி பார்க்கும். இருந்தாதான் அங்க என்ன செய்யும்? இருக்கும். அவன் ஒருவேளை திரும்பி போயிட்டு இருந்தான்னா, இந்த ஒரு செம்மறியாட்டு மந்தைக்கு ஒரு தலை இருக்கும், தலை ஆடு இருக்கும், அதான் லீடர். அந்த ஆடு என்ன பண்ணா, அடிக்கடி இப்படி மேய்ப்பனை பார்த்துக்கிட்டே இருக்கும். மேய்ப்பன் வந்து அந்த ஆண்ட திரும்பி போயிட்டு இருந்தான்னா, இந்த ஆடு ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும்? திரும்பி மேய்ப்பன் சைடு என்ன செய்ய ஆரம்பிக்கும்? போக ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்காக மற்ற ஆடுங்களும் எங்கே போகும்? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு செம்மறி ஆடு இப்படி வளர்ற ஆட்டுக்கு மேய்ப்பன் இல்லைன்னா எப்படி இருக்கும் அதோட நிலைமை? மேய்ப்பன் இல்லாத ஆடு பயந்து நடுங்கி சிதறி எங்க போகிறதுன்று வழி தெரியாமல் எங்கேயாவது போய் ஒரு இடத்துல சிக்கிக்கொள்ளும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் மேய்ப்பன் யாரென்று தெரியாததுனாலே, மேய்ப்பன் இல்லாததுனாலே பயம் நிறைந்தவர்களாய், மரண பயம் நிறைந்தவர்களாய், இருளான வாழ்க்கை வாழ்கிறவர்களாய், யார் நம்மை விடுவிக்க கூடும், யார் நம்மை காப்பாற்றக்கூடும் என்று வழி தெரியாதவர்களாய் ஆங்காங்கே அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒருத்தன் இங்கிருந்து கேரளா போய் பார்க்குறான், இங்கிருந்து இன்னொருத்தன் எங்கே போய் பார்க்குறான், திருப்பதி போய் பார்க்குறான், இன்னிருந்து கன்னியாகுமரி போய் பார்க்குறான், எங்கெங்கேயோ போய் தேடி பார்க்குறான். என்ன போய் தேடி பார்க்குறா தெரியுமா? எனக்கு ஒரு மெய்ப்பன் கிடைப்பானா, எனக்கு ஒரு வழிகாட்டி கிடைப்பானா என்று அலைகிறார்களே. ஆண்டவர் சொல்கிறாரு, இருக்கும் இடம் விட்டு இல்லாத இடத்த போய் தேடி அலைகிறாங்களே, அவங்கள தேடி அலைய வேண்டிய நீ அமைதியாக இருக்கலாமா? அவர்களை போய் இதுதான், இதோ இயேசு எனக்கு இருக்கிறார், மெய்ப்பன் இருக்கிறார், பிரதான மெய்ப்பன் இருக்கிறார், உன் ஆத்மாவுக்கு மெய்ப்பன் ஒருவர் இருக்கிறார், உன்னை வழி நடத்தக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார், உன்னை பரலோக வரைக்கும் நடத்துகிறவர் இருக்கிறார், அவர்கிட்ட வானு சொல்றதுக்கு சத்தியம் தெரிந்த நாம் அமைதியா இருந்தால் இந்த ஜனங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? அப்படிப்பட்ட ஜனங்கள் மேல உனக்கு மனதுருக்கம் வராதா? சொல்லுங்க, ஏன் நான் மனதுருக்கணும் தெரியுமா? அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. மெய்ப்பன் இல்லாத ஆட்டோட நிலைமை பைபிளில் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. வழி தப்பி போச்சுன்னா கடைசியில் எங்கேயாவது போய் முள்ளில் மாட்டிக்கும், கடைசியில் எங்கேயாவது ஒரு தவறான நபர்கிட்ட மாட்டிக்கும், தவறான நபர்கிட்ட மாட்டிக்கிட்டு அங்கேருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் தெரியுமா? இன்றைக்கு எத்தனையோ வாலிப பெண்கள் தவறான நபர்களை நம்பி போய் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து ஆசிரமத்தில் இருக்கிறேன்னு சொல்லி தங்க வாழ்க்கை அழிஞ்சு போன பிறகு அங்கிருந்து வெளியவும் வர முடியாமல், வெளியே வாழ்ந்து வாழவும் முடியாமல் கேவலமான வாழ்க்கைக்கு தன்னை உட்படுத்தி விட்டோமே என்று சூசைட் பண்ணிட்டு செத்து போன எத்தனை வாலிப பெண்கள் உண்டு தெரியுமா? வெளியே இன்றைக்கு வராத கணக்கு எத்தனையோ உண்டு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தத்தை தேடி, உண்மையை தேடி, நீதியை தேடி இந்த உலகத்திலிருந்து தனியாக போய் வாழணும்னு நினச்சி போன எத்தனையோ பேர் தங்கள் வாழ்க்கையை இழந்து விட்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஐயா, மனுஷனை நம்பி ஏமாந்து போயிட்டாயா? ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனை நம்பி ஏமாந்து போற சென எத்தனையோ இருக்கு. கடந்த வாரத்தில் நீங்க பேப்பர்ல நியூஸ்ல பார்த்துருப்பீங்க, கொலை குற்றத்துக்காக கைது செய்யணும்னு ஒரு சாமியார்கிட்ட போகும்போது அவர் உள்ளார ஒளிஞ்சுக்கிட்டார். 15,000 சீடர்கள் அந்த மனுஷன் தப்பு பண்ணியிருக்கிறான்னு தெரிஞ்சும் அவனை நம்பி 6 பேர் உயிர் விட்டாங்க, அதுல 2 பேர் குழந்தைங்க. யோசிச்சு பாருங்க, அந்த 2 குழந்தைகளுடைய நிலைமை என்ன ஆகிறது? அந்த 4 பெண்களுடைய நிலைமை என்ன ஆகிறது? அங்க செத்தவங்க எதற்காக செத்தாங்க தெரியுமா? ஒரு சாதாரண மனுஷனுக்காக, தெய்வத்திற்காக அல்ல. எதற்காக சாகுறோம் என்றே தெரியாமல் செத்தவர்கள் அங்கே உண்டு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இப்படியெல்லாம் போற ஜனங்களை பார்த்து உனக்கு மனதுருக்கம் வரவில்லையா? அவர்களை எப்படியாவது மீட்க வேண்டும் என்கிற எண்ணம் உனக்குள்ள வரக்கூடாதா? அதற்காக தான் சொல்றாரு, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அறுப்பு மிகுதி. அந்த 9 அதிகாரம், மத்தேயு 9 அதிகாரம் 37 வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட ஜனங்கள் மிகுதியாயிருக்கிறார்கள். There are plenty of people. எத்தனையோ ஜனங்கள், magnitude of harvest. அறுப்பு மிகுதி, ரொம்ப பெரிய கூட்டம். இந்திய தேசத்தில் அறுப்பு மிகுதி. நான் சொல்றேன், கவர்மெண்ட் சொல்றது, 130 கோடி ஜனங்கள் இன்றைக்கு இந்திய தேசத்தில் இருக்கிறார்கள். சத்தியத்தை அறியாமல், போகும் வழி தெரியாமல் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் இயேசு இல்லாமல் மரிக்கிறவர்கள் பல ஆயிரக்கணக்கானவர்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க இயேசு இல்லாமல் சாகிறாங்க. இயேசு இல்லாமல் மரிக்கிற ஒவ்வொருவனும் வேதம் சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியாது, வர முடியாது. இயேசு மாத்திரமே வழி என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வழியை அறிந்த நாம் எப்படியாவது ஆண்டவரை பற்றி மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னை எல்லாரும் நல்லா கவனிங்க, நம்மெல்லாம் நல்லா படித்தவங்க, அட்லீஸ்ட் ஒரு 5வது படிச்சிருப்போம். இங்கே இருக்கிற, நான் நினைக்கிறேன் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் கண்கள் நன்றாக தெரியும். ஆமென். நமக்கெல்லாம் கண் நல்லா தெரியுமா? ஆப்பிரிக்க தேசத்தில் என்ன பாருங்க, ஆப்பிரிக்க தேசத்தில் ஒரு கண் தெரியாத அம்மா இருந்தாங்க, பாட்டி, வயசான பாட்டி.
அந்த பாட்டி ஒரு நாள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டுச்சு. இயேசுதான் தெய்வம் அப்படின்றத என்ன செஞ்சது, கேள்விப்பட்டுச்சு. கேள்விப்பட்ட உடனே ரட்சிக்கப்பட்டு தன் இருதயத்தை கொடுத்து இயேசுவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டது. இயேசுவை ஏத்துக்கிட்டவங்க எல்லாரும் நல்லா கவனிக்கணும் என்ன, இயேசுவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டது. அந்த பாட்டி வந்து கேட்டுச்சான், நேரா போய் என்ன மாதிரி பாஸ்டர்கிட்ட போய் கேட்டுச்சான், ஐயா நான் இயேசுவை ஏத்துக்கிட்டேன், எனக்கு ஒரு பைபிள் கொடுங்க அப்படின்னு கேட்டுச்சான். அவர் சொன்னாராம், படிக்கவே உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு எதுக்கு பைபிள். அப்போ அந்த பாட்டி சொன்னாங்களாம், இல்லை இல்லை எனக்கு ஒரு பைபிள் கொடுங்க, அந்த பைபிளில் யோவான் 3:16 என்னது, யோவான் 3:16 என்ன வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை விசுவாசிக்கிறவனவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த வசனத்தை சவுப்பு கோடால் அண்டர்லைன் பண்ணணும், அந்த பேப்பரை எனக்கு மடிச்சிடணும். எப்படி சவுப்பு கூடால அண்டர்லைன் பண்ணிட்டு அந்த பேப்பரை நீங்க கேட்பீங்க, ஏங்க அந்த பாட்டி தான் குருடாச்சே, அதுக்கு சவுப்பால கோடு போட்டா மட்டும் கண்ணு தெரிஞ்சிடவா போகுது அப்படின்னு. ஆனா அந்த பாட்டி எதுக்காக கேட்டாங்களாம் தெரியுமா, அந்த பைபிளை பாஸ்டர் அதே போல எழுதி அண்டர்லைன் பண்ணி அந்த பைபிள் மார்க்கை என்ன செஞ்சாரா அந்த பேப்பர்ல வச்சு அதை மடிச்சு கொடுத்தாங்களாம். இந்த பாட்டி டெய்லி ஸ்கூலுக்கு போகுமா, ஸ்கூல் வாசல்ல போயிட்டு கிளாஸ் ரூம், ஆப்பிரிக்காவில் கிளாஸ் ரூம் வாசலுக்கு போயிட்டு ஸ்கூல் முடிஞ்சு வெளியே வர்ற பிள்ளைங்க ஏதாவது ஒரு பிள்ளைங்களை இப்படி கை தேடும் போது ஏதாவது ஒரு பையன் என்ன செய்வான், டக்குன்னு பிடிப்பான் இல்லையா, அந்த பையனை டக்குன்னு பிடிச்சிக்கிட்டு அந்த பாட்டி சொல்லுமா, தம்பி எனக்கு ஒரு வசனத்தை நீ வாசிச்சு காட்டணும், உனக்கு படிக்க தெரியுமா அப்படின்னு கேட்பான். படிக்க தெரியும் அப்படின்னோடனே எனக்கு ஒரு வசனத்தை வாசிச்சு காட்டணும் அப்படின்னோடனே பைபிளை திறக்குமா அந்த பாட்டி, திறந்த உடனே இதில் சவுப்பாக அண்டர்லைன் பண்ணியிருக்குல்ல தம்பி அதை வாசின்னு சொல்லுமா. அந்த பையன் அதை வாசிப்பானா, வாசித்த உடனே அந்த பாட்டி அந்த பையனுக்கு என்ன சொல்லுமா, சுவிசேஷம் சொல்லுமா, இயேசு தான் மெய்யான தெய்வம், இயேசு உன் வாழ்க்கை ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார்ன்ற சுவிசேஷத்தை சொல்லுமா. இப்படி அந்த பாட்டி ஆத்ம ஆதாயம் செய்த பிள்ளைகள் கிட்டத்தட்ட 100 பிள்ளைகள், எத்தனை பிள்ளைங்க, 100 பிள்ளைகளை ஆத்ம ஆதாயம் செய்தார்கள். அந்த பிள்ளைகளில 24 பேர் மிஷினரிகளாய் மாறினார்கள். அந்த கண்ணு தெரியாத பாட்டி ஆத்மாதாயம் செய்த பிள்ளைகளில் 24 பேர் ஆப்பிரிக்காவில் மிஷினரிகளாக ஊழியம் செய்தார்கள். ஆண்டவர் இந்த பாட்டியெல்லாம் கணக்கில் வச்சுட்டு நம்மளை கணக்கில் வச்சா நம்ம எங்கே போய் நிற்போம், அதுக்கும் கண்ணு வேற என்ன செய்யாது தெரியாது. கண்ணு தெரியாத ஒரு பாட்டிக்கு இருந்த அந்த ஆத்ம பாரம், அந்த ஆத்மாக்கள் மேலே இருந்த கரிசனை, அந்த பிள்ளைகள் மேலே அந்த ஸ்கூல் பிள்ளைங்க மேலே இருந்த அந்த பாரம் நமக்கு உண்டாகும் என்றால் நான் சொல்கிறேன், நம்ம இந்நேரம் பல 100 ஆத்துமாக்களை ஆதாயம் செய்திருப்போம். அல்லேலூயா. பல ஊழியர்களை நாம் உருவாக்கி இருப்போம் இந்த நாள் வரைக்கும். ஆமென். நம்மால் ஏன் இவ்வளோ தூரம் செய்ய முடியல அப்படின்னா, நாம் இன்றைக்கி கவர்மெண்ட்டுக்கு பயப்படுறோம், ஜனங்களுக்கு பயப்படுறோம், அதிகாரிகளுக்கு பயப்படுறோம், இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற ஜனங்களுக்கு பயப்படுறோம். ஆண்டவர் சொல்கிறார், நீ யாருக்கு பயப்படணுமோ அவங்களுக்கு தான் நீ பயப்படணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், மாம்சத்தை மாத்திரம் கொல்ல வல்லவர்களுக்கு பயப்படாமல் நம்முடைய சரீரத்தையும் ஆத்மாவையும் நரகத்தில் தள்ளி அழிக்க வல்லவருக்கு என்ன செய்யுங்கள், பயப்படுங்கள். அல்லேலூயா. யாருக்கியா பயப்படணும், அரசாங்கத்துக்கு இந்த உடம்பை கொல்ல வல்லவனுக்கா, இல்லை இயேசுவுக்கு பயப்படணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அன்பா சொல்றாரு, ஜனங்க மேல கரிசனை உள்ளவனாயிரு. அல்லேலூயா. அல்லேலூயா. எடுத்து வாசித்து பாருங்கள், ஏன் நான் அதிகமாய் ஜனங்கள் மேலே கரிசனை உள்ளவனாய் இருக்க வேண்டும். எசேக்கியேல் 18:4 வசனத்தை தயவு செய்து வாசியுங்கள். இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், தகப்பனின் ஆத்மா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்மாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும், பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும், ஆத்மாவே சாகும். அல்லேலூயா. ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, பாவம் செய்கிற ஆத்மா சாகும். மனிதர்கள் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை என்ன செய்தவர்களானோ அற்றவர்களானோ, எல்லாரும் பாவம் செய்து விட்டோம் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் ஒரு விதத்தில், ஏதோ ஒரு விதத்தில் நம்ம யார் தான், பைபிளில் பொறுத்த வரைக்கும் சின்ன பாவி பெரிய பாவிலாம் கிடையாது. நான் என்னங்க அவனை மாதிரி கொலகாரனா அப்படிலாம் நம்ம என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. எல்லா விதத்தான பாவத்துக்கும் ஒரே தண்டனை தான் பைபிளில் ரொம்ப அழகாக சொல்லப்படுகிறது, பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அல்லேலூயா. யோவான் 14:6 மிக தெளிவாக சொல்லுகிறது, இயேசு மாத்திரமே பரலோகத்துக்கு போகிறதுக்கான வழி. அப்போ பரலோகத்துக்கு போகாத ஒரு நபர் எங்கே போக போகிறான்
என்றால் வேதத்தில் எடுத்து வாசிச்சு பாருங்கள். லூக்கா 16 அதிகாரம் 19 வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் லக்ஸரியஸா வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரன் இருந்தான். அதே ஊர்ல லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரன் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அவன் உடம்பு ஃபுல்லா வேதனை. வியாதி நிறைந்த உடல் போல ரட்சிக்கப்படாத எந்த ஒரு மனிதன் அவன் ஐஸ்வர்யவானா இருந்தாலும் தரித்திரனாலும் எங்க தான் போறான் சொல்லுங்க. இயேசுவை அறியாமல் இந்த உலகத்துல கண்களை மூடுகிற யாரா இருந்தாலும் இந்த உலகத்துல இருந்து வேலையை போகும்போது நரகத்துக்கு தான் போகணும். பரலோகத்துக்கு போகணும்னா இயேசு மாத்திரமே வழி. ஆனால் இந்த நரகம் எவ்வளவு கொடுமையான இடம் தெரியுமா? அவன் பாதாளத்துல நரகத்துல அவன் கஷ்டப்படும் போது வாசிங்க அந்த வசனத்தை. தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் தூரத்துல பரலோகம் தெரியுது. அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அதாவது நரகத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு இடத்தை பாக்குறதுக்கு பெர்மிஷன் கொடுத்து வச்சிருக்கிறாரு ஆண்டவர். எந்த இடத்தை பாக்குறதுக்கு? பரலோகத்துல இருக்கிறவனுக்கு எதை பார்க்க முடியாது? நரகத்தை பார்க்க முடியாது. ஏன்னா பரலோகத்துல இருக்கிறவன் நரகத்தை பார்த்தானா பரலோகத்துல போய் நம்ம என்னத்தை அனுபவிக்க வேண்டியதாயிடும்? நரகத்தின் வேதனை அனுபவிக்க வேண்டியதாயிடும். ஆனா இந்த நரகத்துல இருக்கிறவனுக்கு ஒரு பெர்மிஷன் ஆண்டவர் கொடுப்பாரா என்ன அப்படின்னு கேட்டா, பரலோகத்துல இருக்கிறவன் எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறான்ற பிக்சர் யாரு கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குமா? இவன் ஏன்னா இங்க இருந்து ஐயோ அங்க போயிட மாட்டோமா அங்க போயிட மாட்டோமா அப்படின்னு நரகத்திலயும் போய் ஏங்கிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அந்த கொடுமையான இடம் தான் நரகம். அந்த நரகத்துல இருந்து இவன் பார்க்கிறான் பரலோகம் தெரிகிறது. பரலோகத்துல யாரு தெரியறா? ஆபிரகாமின் மடியில இருக்கிற லாசரு. இந்த லாசருவை இவன் எப்படி பார்த்தான்? நான் இப்ப சொல்றேன், நல்லா கவனிங்க. இந்த லாசரு பூமியில இருக்கும் போது ஐயோ அந்த ஐஸ்வர்யமா வாயில அப்படி எடுத்து போடுற அந்த ஒரு சோலை, சாதாரணமா சொல்றேன்னே, ஐஸ்வர்யவான்கள் அந்த காலத்துல என்னதான் சாப்பிட்ருப்பாங்க? ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ருப்பாங்கல்ல. ஒரு திராட்சை அவன் கெட்டு போயிரு தூக்கி போடுற அந்த திராட்சை நமக்கு ஒரு பீஸ் கிடைக்காதா அப்படின்னு வீட்டு வெளியே இருந்து பாத்துக்கிட்டு இருந்தவன். ஆனா இப்ப நரகத்திலிருந்து இந்த ஐஸ்வர்யவான் இந்த பிச்சைக்காரனை எங்க பாக்குறான்? ஆபிரகாம் மடியில பரலோகத்துல பாத்துட்டு இவன் சொல்றான் அவன் எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறான். வாசிங்க பாப்போம். ஒரு சொட்டு தண்ணி வேணும். அவன் கேட்கும் போது எப்படி கேக்குறான்? அந்த லாசரு தன் விரலின் நுனியை. ஒரிஜினலா இந்த பூமியில இருக்கும் போது லாசரோட நிழல் பட்டாலே பாவம் நினைச்சவன் யாரு? நீங்க இந்த உலகத்துல மிஸ் பண்ற ஒவ்வொரு நபரும், நீங்க இந்த உலகத்துல இழக்கிற ஒவ்வொரு நபரும் இதே கதறலை ஒரு நாள் நரகத்துல இருந்து கத்துவான். நீங்க பரலோகத்துல சந்தோஷமா இருக்கிறத அவன் பார்ப்பான் கண்டிப்பா. நான் சொல்றேன், இந்த பிக்சர் படி கண்டிப்பா அவன் பார்க்கறதுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுப்பார். அவன் பார்த்து ஒவ்வொரு நாளும் ஏங்கி கதரும் போது அவன் கதருவான், அந்த நரகத்துல இருந்து கதருவான். நான் ஒருவேளை ஒருத்தனை ரட்சிப்புகளை நடத்தலன்னு சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்சவன் நரகத்துல சொல்லுவான்,
அண்ணன் ஜேம்ஸோட அண்ணன் விரல்ல வச்சு ஒரு சொட்டு தண்ணி கொடுங்க, அவன் கதறிக்கிட்டே இருப்பான். இப்படி நம்ம சொந்தங்கள் கதறக்கூடிய ஒரு இடத்துக்கு போகலாமா? ஏன் யா கிறிஸ்தவன் மட்டும் இயேசுவை மற்றவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறான்? அவனுக்கு மட்டும்தான் தெரியும் நரகம் எவ்வளவு கொடுமையான இடம் என்று. இந்த கொடுமையான இடத்துக்கு நம்ம நண்பர்கள் போயிடக்கூடாது. நம்ம ஆஃபீஸில் வேலை செய்யும் போது பார்த்திங்கன்னா, நம்ம நண்பர்கள் ஒருத்தர் ஆஃபீஸில் வேலை செய்கிறார்னா அவருக்கு வந்து அதிகபட்சம் அவர் நேரத்தை எங்கே செலவு பண்ணுவார்? ஆஃபீஸில் வேலை செய்வார். ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குடும்பம் இருக்கிற மாதிரி அங்கே ஒரு குடும்பம் ஸ்டாஃப்ஸுக்கெல்லாம் இருக்கும். என்ன குடும்பம்னா கூட வேலை செய்கிற குடும்பம். அவன் பார்த்தீங்கன்னா போனவுடனே, என்ன மச்சான் நல்லா இருக்கியா, என்ன இன்னைக்கு சாப்பாடு, என்ன வீட்டில் என்ன டல்லாக இருந்தா, என்ன பொண்டாடி எடுத்துட்டு வாங்கினதுயா அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் என்ன கேட்பாங்க, என்ன மாப்பிள்ள ஒரே குஷியாக இருக்கிற, வீட்டில் செமையாக கவனிச்சாங்களா அப்படின்னு என்ன செய்வாங்க, கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க, ரொம்ப நல்லா பேசிக்குவாங்க. அப்புறம் சாப்பிட்ற நேரம் வரும், வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அப்படி எப்படி நடுவில் நடுவில் ஜோக் அடிச்சுக்குவாங்க. அப்புறம் வேலை செஞ்சு முடிச்சு மதிய சாப்பாடு வேலை வந்தவுடனே, டேய் மாப்பிள்ள இந்தா என் வீட்டில் இது செஞ்சுட்டு வந்தேன், இதை கொஞ்சம் சாப்பிடுன்னு அவர் கொடுப்பாரு. இவர் உடனே கொஞ்சம் என்ன செய்வார், எடுத்து கொடுப்பார். டீ சொல்லுவார், இன்னைக்கு இவர் சொல்லுவார், நாளைக்கு அவர் சொல்லுவார். இப்படி ஒரு நாள் ஃபுல்லாக சந்தோஷமாக இருந்து பேசி பழகிட்டு ஆண்டவர் மட்டும் நம்ம அவங்களுக்கு சொல்லலை அப்படின்னா அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு நாள் நரகத்துக்கு போயிடுவான். அங்கே போயிட்ட பிறகு ஒரு நாள் நம்மளை பரலோகத்தில் நியாய தீர்ப்பு நாளில் சந்திக்கும் போது என்ன சொல்லுவான் தெரியுமா, எத்தனை முறை உன் கடனுக்கு நான் காசு கொடுத்துருப்பேன், அவன்கிட்ட நம்ம கடன் வாங்கியிருப்போம் திடீர்னு, என்ன வாங்கியிருப்போம் சொல்லுங்கள், அர்ஜெண்ட்டாக ஒரு 10,000 தேவைப்படுது அப்படின்னு உடனே நான் தரேன்டா இருறா லோன் போட்டு கொடுத்துருப்பான் நமக்காக, உனக்காக இது கூட செய்ய மாட்டேன் மாப்பிள அப்படின்னு சொல்லி ஒரு 10,000 லோன் போட்டு கொடுத்துருப்பான், இல்லை ஒரு 50,000 போட்டு கொடுத்துருப்பான், அவன்கிட்ட கடன் வாங்கியிருந்திருப்போம். அவன் ஒரு நாள் கேட்பான், எவ்வளோ செஞ்சேன் உனக்கு, அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை, இவ்வளோ செய்கிறிய நண்பா, நீ நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு என்ன என்ன செஞ்சுருக்கலாமே சொல்லியிருக்கலாமேன்னு சொல்லுவான், சொல்ல மாட்டானா? அன்னைக்கு என்ன செய்வோம் நம்ம? அன்னைக்கு போய் அப்படியே முழிச்சுக்கிட்டு நிற்பமா? ஆண்டவர் சொல்வார், என் மகனை இப்படி விட்டேன் உன் நண்பனை. ஆனால் அன்னைக்கு நீங்கள் நினைச்சா கூட அவங்கள திரும்ப ஆதாயப்படுத்த முடியாது. அன்னைக்கு நீங்கள் ப்ரேயர் பண்ணாலும் அவங்களுக்கு பரலோகம் கிடைக்க போகிறது இல்லை. இன்றைக்கு நீங்கள் அறுக்காத ஒரு நபரை இனி ஒரு நாளும் அறுக்க போவதில்லை ஆண்டவர் சொல்றாரு. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நரகம் மிக கொடுமையான இடம். அந்த கொடுமையான இடத்துல போய் கஷ்டப்படுறத ஒரு மனுஷன் கொடுமையான இடத்துல போய் கஷ்டப்படுவானே, அந்த இடத்துக்கு போக போகிறான்னு தெரிஞ்ச பிறகு இப்படி அமைதியாக இருக்கிறாயே என்று சொல்லி நல்லா கவனிங்க. சார்லஸ் பீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய கொலகாரன், மோஸ்ட் பல கொலைகளை பண்ணவன். அவனை இங்கிலாந்து அரசாங்கம் 1879 பிப்ரவரி 25 அவனை தூக்கு தண்டனை விதிக்கிறதுக்காக ரெடி பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கு அவனுக்கு தூக்கு தண்டனைக்கு விதிக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு முன்னாடி வேதத்தை திறந்து வாசித்தார்கள். என்ன பாஸ்டர் வாசித்தார் அப்படின்னா, தோஸ் ஹூ டை வித்வுட் கிரைஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வெல் விச் இஸ் த பெயின் ஆஃப் Forever dying without the release which death itself can bring. இயேசு இல்லாமல் இந்த உலகத்தில் மரிப்பது, இந்த உலகத்தில் நரகத்தை நேர அனுபவிக்க போகிறதற்கு அடையாளம், துவக்கம். அந்த இடத்துக்கு போகிறவன் நிரந்தரமான வேதனையும் வலியையும் கொடுமையையும் நித்திய காலமாய் அனுபவிக்க வேண்டும் என்று வாசித்தார்கள். ஒரு பாஸ்டர் இதை வாசிக்கிட்டு இருந்தார். இதை வாசிக்கிட்டு இருந்த உடனே குறுக்க அவன் நிறுத்தினான், ஸ்டாப் இட் அப்படின்னா, தயவு செய்து நிறுத்துங்க அப்படின்னா. நிறுத்த சொல்லிட்டு அவன் கேட்டான், இதை உண்மையாக நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டான். இந்த நீங்கள் இப்போ வாசித்ததை நீங்கள் உண்மையாக நம்புறீங்களா அப்படின்னு கேட்டான். இந்த உலகத்தில் இயேசு இல்லாமல் மரிக்கிறவன் கொடுமையான நரகத்துக்கு போகிறான்றதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்டான். அப்போ அவன் பாஸ்டர் சொன்னார், ஆமாம் நான் விசுவாசிக்கிறேன். அப்போ அவன் கேட்டானா, இதை ஏன் எனக்கு முன்னாடியே சொல்லலை, இதை நீ நம்புறேன்னு சொல்றிய, இதை ஏன் எனக்கு முன்னாடியே சொல்லலை? ஒருவேளை எனக்கு மாத்திரம் இந்த செய்தி முன்பாகவே கிடைத்திருந்தால் இந்த உலகத்தில் என்னால் முடிந்த வரைக்கும் பலருக்கு இதை சொல்லி இருப்பேன். இதை தெரியாததுனால தான் இந்த தூக்கு மேடைக்கு வந்து நிற்கிற அளவுக்கு கொடுமைக்காரனாய் மாறி போனேன். என்னையா பண்றீங்கன்னு கேட்டானா சாகரத்துக்கு முன்னாடி. அவன் செத்து போனான். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவன் சொன்ன வார்த்தை அந்த கவர்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அவங்க சார்லஸ் பீஸ் கடைசியா சொன்ன வார்த்தை, இது தெரிந்துமா இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்லுகிறேன், நரகம் எவ்வளவு கொடுமைன்னு நமக்கு தான் தெரியும், ஆனால் நம்ம தான் சாதாரணமாக இருக்கிறோம். ஏங்க ஒவ்வொரு நாளும் உங்களெல்லாம் பார்க்கும்போது தயவுசெய்து சர்ச்சைக்கு வாங்க, தயவுசெய்து ஜோம் பண்ணுங்க, தயவுசெய்து நல்ல வேதம் வாசிங்க, மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுங்கன்னு ஏன் நான் சொல்லிட்டு இருக்கிறேன்? என்னால் உலகத்தில் சம்பாதிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா?
சொல்லுங்க. எனக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த பேயில எனக்கு கொஞ்சம் கூட கொடுக்கலன்னு நினைக்கிறீங்களா? என்னால உலகத்துல வாழ முடியும், சம்பாதிக்க முடியும், ஆனால் நான் ஏன் இயேசுவுக்காக நிற்கிறேன் தெரியுமா? ஏன் இதை குறிச்சே நினைச்சிட்டு இருக்கிறேன் தெரியுமா? இன்றைய தேவை நம்முடைய பிழைப்புக்காக வாழ்வதல்ல, தேவனுக்காக உழைப்பதற்காகவே வாழ்வது. ஆமென். அல்லேலூயா. நான் நல்லா சொல்றத நல்லா கவனிங்க. இன்னைக்கு பலர் பிழைப்புக்காக உழைக்கிறார்கள், ஆனால் நாங்கள் உழைப்பிற்காக பிழைக்கிறோம். அல்லேலூயா. இந்த உலகத்துல வாழ்ற பலர் சம்பாதிக்கிறதுக்காகவே வாழ்றாங்க. நம்ம அப்படி அல்ல, கிறிஸ்தவன் செலவு பண்றதுக்காகவே சம்பாதிக்கணும். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, நம்மெல்லாம் எதுக்காக வாழணும்? சேர்த்து வைக்கிறதுக்காக இல்லை, செலவு பண்ணுறதுக்காக, தேவனுக்காக நம்ம சம்பாதிக்கணும். நீங்கள் அதுக்காக உழைக்கணும். அதில் மிக முக்கியமான சம்பாத்தியம் ஆத்துமாக்களை சம்பாதிப்பது. அல்லேலூயா. என்னத்தை சம்பாதித்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த உலகத்திலிருந்து வெளியே நீங்கள் கொண்டு போக முடியாது. நேற்று தினத்தில் ஒரு பாஸ்டர் தன் கண்களால் நேராக பார்த்த ஒரு செய்தியை சொன்னார். ஒரு பெரிய பணக்காரனுடைய ஃபியூனரலுக்கு போயிருந்தாராம். அந்த பணக்காரன் இயேசு இல்லாமல் மரித்து போனான். அவன் மரிச்சு போகும்போது கடைசி அவனுடைய சவம் போயிட்டு இருக்கும் போது அவனுடைய கையில ஒரு 5 சவரன் மோதிரம் இருந்துச்சான். அந்த 5 சவரன் மோதிரம் பெட்டியில வச்சு கரெக்டா அடக்கம் பண்ற அளவுக்கு என்ன செஞ்சாங்க, போயிட்டாங்க. அவங்க பையன் அந்த மோதிரத்தை உருவி உருவி பார்த்தானா, அந்த மோதிரம் என்ன செய்யல, வரவே இல்லை. கடைசி அங்கிருந்து ஒரு சத்தம் கெடுச்சான், டேய் அந்த விரலை வெட்டுறா அப்படின்னு. அந்த பாஸ்டர் கண்ணுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்தாராம். அவங்க அப்பாவுடைய விரலை வெட்டி எடுத்து அந்த மோதிரத்தை வெளியெடுத்தானா? சொன்னது கேட்டு இல்லை டேவிட். நேத்து நேருக்கு நேராய் அந்த பாஸ்டர் பார்த்தது. எதுவுமே வெளியே கொண்டு போக முடியாது. அந்த உலகத்திலேருந்து போகும்போது சொல்கிறேன், இந்த உலகத்திலேருந்து போகும்போது எதையாவது மாட்டிக்கிட்டு இருந்தா கையை வெட்டி கூட எடுத்துருவான் நம்ம பிள்ளைய. உலகம் எதையும் விடாது, உங்களை தான் வேஸ்ட்டாக விட்டுரும். ஏச்சேப்பா டெட் பாடி ஆயிடுச்சு, போய் போ புதைச்சிருங்கப்பா, நான் இருப்பா, எடுப்பா அப்படின்றான். அழுதுகிட்டே இருந்தவன் சொல்லுவான், ஐயோ அப்பா அப்படின்னு மண்ணை தூக்கி போடுறத யார் தான் போட போறா? அதான் போட போறான். ஆனால் இந்த உலகத்துக்கு வெளியே நீங்க போகும்போது கொண்டு போறது ஒன்னே ஒண்ணுதான், நீ எந்த ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தாயோ, எத்தனை பேர் ஆத்மா ஆதாயம் செய்த அதுதான் பரலோகம் வரைக்கும் வரும். அல்லேலூயா. இயேசுவை சந்திக்கும் போது ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு கிஃப்ட், ஆண்டவரே இத்தனை ஆத்துமாக்களை நாங்கள் ஆதாயம் செய்திருக்கிறோம், ஆண்டவரே இந்தாங்கப்பா அவங்கள பார்க்க வெறும் கையோட நாம் வரல. அல்லேலூயா. அப்பாவை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கணும்னா உன்னை ஒன்று சொல்றேன், அப்பாவுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் நம்ம கண்களை மூடுவதற்கு முன்பதாக அழிந்து போகிற ஆத்மாக்கள் மேல் கரிசனை உள்ளவர்களாய் அந்த நரக ஆக்கினையிலிருந்து அவர்களை விடுதலையாக்க உழைப்போம், ஊழியம் செய்வோம், அறுவடையாளர்களாய் இருப்போம். தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். இந்த நாளில் ஆண்டவர் உங்கள் கண்களுக்கு முன்பாக காண்பிக்க விரும்புறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், அறுவடை மிகுதி. எதை நீ பார்க்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் தெரியுமா? தொய்ந்து போன ஆத்மாக்களை பார், சிதறடிக்கப்பட்டிருக்கிற ஆத்மாக்களை நோக்கி பார். மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல வழி தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களை பார். அவர்கள் போக போகிற நரகம் மிக கொடுமையான இடம். அந்த நரகத்தின் கொடுமையை கொஞ்சம் நோக்கி பார். ஒரு ஊழியக்காரன் இப்படியாய் சொன்னார், ஆண்டவரே எங்கள் ஜனங்களுக்கு நரகத்தை காண்பியும் ஆண்டவரே, அப்பொழுதுதான் அவர்கள் உலகத்தில் வாழும் போது உமக்காக அநேகரை ஆத்மாதாயம் செய்வார்கள். ஒரு ஊழியக்காரன் இப்படியே செபித்தான், ஆண்டவரே எனக்கு பரலோக தரிசனங்கள் வேண்டாம், நரகத்தின் தரிசனத்தை ஒரு விஷயம் எனக்கு காண்பியும் ஆண்டவரே, நரகம் எவ்வளவு கொடுமையான இடம் என்பதை ஒரு விஷயம் எனக்கு காண்பியும். ஆத்துமபாரம் நிறைந்தவனாய் அனுதினம் உமக்காய் வாழ்ந்திடுவேன். ஆத்துமபாரம் நிறைந்தவளாய் அனுதினம் உமக்காய் வாழ்ந்திடுவேன். அழிந்திடும் மாந்த குரல் என்னன் செவிகளில் நின்றும் துணிக்கின்றதே, அழிந்திடும் மாந்த
கண்ணங்கள் என்னன் செவிகளில் இன்றும் நினைக்கின்றதே நீ தருகிறே என் இயேசுவே ஜீவ பலியாகவே நீ தருகிறே என் இயேசுவே ஊழியம் செய்யவே என்னை தருகிறே என் இயேசுவே ஜீவ பலியாகவே என்னை தருகிறே என் இயேசுவே ஊழியம் செய்யவே என்னை தருகிறே என் இயேசுவே ஜீவ பலியாகவே ஊழியம் செய்யவே கல்வாரி ரத்தத்தால் என்னையும் கழுவி உம் பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொண்டீரே கல்வாரி ரத்தத்தால் என்னையும் கழுவி உம் பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொண்டீரே என்ன நான் தருவேன் அன்பு கீடாய் என்னையே தருகிறே உப்பணிக்காய் என்ன நான் தருவே உம்மன்பு கீடாய் என்னையே தருகிறே உப்பணிக்காய் என்னை தருகிறே இயேசுவே ஜீவ பலியாகவே என்னை தருகிறேன் என் இயேசுவே ஊழியம் செய்யவே என்னை தருகிறேன் என் இயேசுவே அப்பா ஊழியம் செய்யவே அன்பின் பரலோக பிதாவே எங்களை தருகிறோம் ஆண்டவரே அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காய் எங்களே நாங்கள் சிவபலியாய் தருகிறோம் எங்கள் நண்பர்கள் எங்கள் சொந்தங்கள் ஆண்டவரே எங்கள் உடன் பிறப்புகள் ஒன்றானமே தேவனாகி இயேசுவை அறிவதே நித்திய ஜீவன் என்கிற சத்தியத்தை அறிந்து கொள்ள கோரமான நரகத்தின் பிடியிலிருந்து மரணத்தின் பிடியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு மெய் ஜீவனாம் இயேசுவை சுதந்தரித்துக் கொள்ள அவர்களுக்காய் எங்களையே தியாகமாய் தருகிறோம் ஆண்டவரே அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் வானமண்டலத்திலே நட்சத்திரங்களைப் போல ஜொலிப்பார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே ஆண்டவரே அநேகரை நீதிக்குட்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக எங்கள் சொந்தங்கள் எங்கள் நண்பர்கள் இயேசுவை அறிந்து கொள்ளத்தக்கதாய் அவர்கள் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளத்தக்கதாய் அவள் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே ஒரு விசை கர்த்தர் உதவி செய்வீராக நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று வாக்குரைத்த தேவன் எங்க பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவனை தருவீராக அவருடைய குடும்பம் அவருடைய தொழில் அவருடைய கைகளின் பிரயாசங்கள் போக்கு வரவு எல்லாவற்றினை ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே